السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، عن بارندا எனதருமை சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்புக்கினியவர்களே, உண்மையில் முஸ்லீமாக இருக்கிறது மிகப்பெரிய பிளெஸ்ஸிங். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மை மோட்டிவேட் செய்து கொண்டே இருப்பார்கள். உண்மையிலேயே மனுஷனுக்கு வந்து மோட்டிவேட் ஆகிறது ரொம்ப பிடிக்கும். யாராவது ஒரு ஆள் நல்ல வார்த்தையை சொல்லிட மாட்டாரா, யாராவது ஒரு ஆள் பாசிட்டிவான விஷயம் பேசிட மாட்டாரான்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் நாம். நாம பாசிட்டிவாக ஏதாவது கேட்டுட்டோம்னு சொன்னால் உண்மையிலேயே நம்மளுடைய வாழ்க்கை மாறுவதாக நாம் உணர்வோம். எவ்வளவு நெகட்டிவான விஷயங்களை நம்ம கேட்குறோமோ அவ்வளவு நெகட்டிவாக நம்மளுடைய வாழ்க்கை மாறிடும். நாம வந்து பாசிட்டிவாகவே இருக்கணும், நாம நேர்மறையாகவே இருக்கணும், எதிர்மறையாக இருந்து விடக்கூடாது. இஸ்லாம் நமக்கு நேர்மறையை கற்றுத்தருகின்றது. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉக், உங்களுக்கு பிடித்த விஷயங்கள்ல, உங்களுக்கு பலன் தரக்கூடிய விஷயங்கள்ல நீங்க முயற்சி செய்யுங்க. உலமாக்கள் சொல்றாங்க, இந்த அலா மா யன்ஃபஉக், உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வருவது எதுன்னா பயன் தரக்கூடிய கல்வி என்று உலமாக்கள் சொல்றாங்க. அப்ப பயன் தரக்கூடிய கல்வி தான் மிகப்பெரிய மோட்டிவேஷன். நம்மளுடைய வாழ்க்கையில நாம பல நேரங்களில் சறுக்குவோம். அந்த சறுக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நமக்கு சரியான நாலேஜ் இல்லாதனாலதான். நாலேஜ்ங்கிறது ஜஸ்ட் அப்படியே ரீட் பண்ணிட்டு போறது இல்லை, அப்படியே பார்த்துட்டு போறது இல்லை, நம்மளுடைய உள்ளத்துல அது பதிவாகணும், ஹஃபுத் ஆகணும். இமாம் ஷாஃபி அவர்கள் ஒரு முறை சொல்றாங்க, நாலேஜ் வந்து ஏன் நமக்கு பதிவாக மாட்டிருக்குது, ஏன் நாலேஜை நம்மளால உள்ளத்துல பதிவு செய்ய முடியல, கல்வியை உள்ளத்தில் பதிவு செய்ய முடியாததற்கான காரணம் என்ன என்பதை அவர்கள் சொல்லும்போது சொல்கிறார்கள், பாவம் செய்வதனாலதான் அப்படி ஆகின்றது. பாவத்தை ஒரு மனிதன் விடும்பொழுது உண்மையில் கல்வி, புரோஜனமான கல்வி நம்மளுடைய உள்ளத்தில் தங்குகின்றது. உண்மையிலேயே புரோஜனமான கல்வி என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பற்றி படிப்பது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தீனை பற்றி படிப்பது, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி படிப்பது. இதுதான் நம்மளுடைய ரியல் மோட்டிவேஷன். நாம இந்த உலகத்துக்கானவர்கள் கிடையாது, நாம சொர்க்கத்துக்கானவர்கள். நாம சொர்க்கத்துக்கானவர்கள் என்று நாம் முடிவு செய்து விட்டோம் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பற்றியும் அல்லாஹ்வுடைய தீனை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றியும் படித்தே ஆக வேண்டும். அதுதான் ரியல் மோட்டிவேஷன். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய தீனை படிக்க படிக்க நாம நம்மளுடைய வாழ்க்கையில முன்னேறி கொண்டேதான் போகுவோம். இந்த உலகத்திலும் நாம் வெற்றி பெறுவோம், மறுமை நாளிலும் மிகப்பெரிய வெற்றி இருக்கின்றது. இது ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன் அல்லவா? நாம மாறணும். நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம மாறணும்னா நம்மளுடைய பாவங்களை எல்லாம் விடணும், நம்மளுடைய பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக விடணும். நிச்சயமாக இதுதான் ரியல் மோட்டிவேஷன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக. வாஹிரு தஆவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ்.